அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல வ மன் யுளில் ஃபலா ஹாதியலஹ் نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فيا عباد الله إن الله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبعهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم புகழ வேண்டிய நாயன் புகழுக்குரியவன் புகழ தகுதி உள்ளவன் புகழுமாறு ஏவியவன் படைத்தவன் பரிபாலிக்கக்கூடியவன் பண்பாளன் எம்மை அனைவரையும் இறைச்சித்து காக்கக்கூடிய வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அல்லாஹ்வின் உத்தம தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் நல்ல அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எடுத்துடக்க சொல்லி எமக்கு ஏவி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை நாம் எடுத்துடக்க வேண்டும் எனவும் எந்த விடயங்களை மட்டும் தடுத்து விலக்கி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை நாம் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது என்று ஆரம்பமாக அடியேன் ஆகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரு அமானுதம் என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அமானுத பொருள் என்று சொல்லுவது நிச்சயம் அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ் எங்களை ஒரு நாள் நிச்சயம் அந்த கியாமத்துடைய தினத்திலே விசாரிக்கப் போகின்றான், உனக்கு தந்த இந்த வாழ்க்கையை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற உண்மையை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த விடயத்திலே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லலாம், தீப்பிடிக்கும் ஒரு வயது. ஒரு நெருப்பு எவ்வாறு ஒரு விடயத்தை பற்றி பிடித்துக் கொள்கின்றதோ இதைவிட வேகமாக எந்த காரியத்தையும் சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் தனக்கு சரி என்ற பட்டதை அதை சிறப்பாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு வயது எந்த வயது என்று சொன்னால் அது வாலிப வயது. இந்த வாலிப வயது இருக்கின்றதே சகோதரர்களே, இந்த வாலிபம் என்று சொன்னால் நாங்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வரைவிலக்கணம் என்ன என்பதை பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் இந்த வாலிபம் உலகத்திலே எந்த ஒரு வயசாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் மறக்க முடியாத நினைவுகளை மீட்டி தரக்கூடிய ஒரு வயது இந்த வாலிப வயது. உலகத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு புரட்சிகளுக்கும் பின்னால் நின்ற வயது இந்த வாலிப வயது. எந்த இடத்தில் நலவுகள் நடந்தாலும் சரிதான், கெடுதிகள் நடந்தாலும் சரிதான், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வயது வாலிப வயது. எனவே வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் தான் இந்த வாலிபம். ஆனால் இஸ்லாத்துடைய ஆரம்ப வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த வாலிபர்கள் எவ்வாறு இஸ்லாத்திற்கு பங்களிப்பு செய்தார்கள் என்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகள் உணர்த்திருக்கின்றது. இஸ்லாத்திலே ஆரம்பமாக இஸ்லாம் பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு மத்திய ஸ்தலம் தேவைப்பட்ட போது ஒரு மர்கஸ்
தேவைப்பட்ட போது, ஒரு இஸ்லாமிக் சென்டர் தேவைப்பட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய வீட்டை அல்லாஹ்வின் ரசூலுக்காக வழங்கியவர் யார்? சையிதுனா அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தாருல் அர்கம் என்ற இடத்தில்தான் இஸ்லாமிய பணி முதன் முதலாக துவங்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக வழங்கப்பட்ட அந்த வீடு அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு சொந்தமானது. அந்த சஹாபி யார் தெரியுமா? 16 வயதுகள் நிரம்பப்பட்ட ஒரு வாலிபராக இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அன்றைய இஸ்லாத்திலே முதுகெலும்புகளாக, ஆணி வேர்களாக, இஸ்லாத்தை காக்கும் அரண்களாக செயற்பட்ட சிங்கங்களாக இருந்தவர்கள் இந்த வாலிபர்கள். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய வளர்ச்சியிலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு எழுச்சியிலும் இந்த பங்களிப்பை ஆற்றியவர்கள் யார்? இந்த வாலிபர்கள். இது மட்டுமல்ல, நாங்கள் இன்று இந்தியாவை சொல்லுகின்றோம். இந்தியா தேசத்தை முஸ்லிம் மன்னர்கள் கிட்டத்தட்ட 900 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்தியா தேசத்தை வெற்றி கொண்ட முதலாவது முஸ்லிம் தலைவர் யார் தெரியுமா? முஹம்மது பின் காசிம் ரஹமஹுல்லாஹ் அன்ஹு அவர்கள் யார்? இன்று நாங்கள் ஓலவல் ஸ்டேஜ் என்று சொல்லுகின்றோமே, 16 வயது நிரம்பப்பட்ட ஒரு வாலிபருடைய தலைமையிலே கைப்பற்றப்பட்ட அந்த சிந்து பிரதேசம், இந்தியா பிரதேசம் ஒன்றல்ல இரண்டல்ல 900 வருடங்கள் இஸ்லாமிய கொடிக்கு கீழால் இருந்தது என்று சொன்னால் அதனுடைய வித்து யார்? ஒரு வாலிபர். ஸ்பெயின் யார்? சார்ஸ் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய வாலிபர். இப்படியாக சகோதரர்களே, வரலாற்றிலே சாதனைகளை தந்தவர்கள் யார்? எமது வாலிபர்கள் சகோதரர்களே. ஆனால் நான் சமகாலத்துக்கு வருகின்றேன். வாலிபம் என்று சொன்னால் இதையெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், சாதிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் இன்று நாங்கள் வாலிப வயதுக்கு கொடுத்திருக்கிற வரவிலக்கணம் கோட் நம்பர் என்ன தெரியுமா? யாராவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்களா? முதலாவது நாங்கள் தோக்கிறது என்ன வயசு இருக்கும்? 22 or 25. அவர் ஒரு வாலிபர், டீனேஜ் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வயசு அப்படித்தான், இந்த வயசில் தவறு செய்வாங்க, இது சகஜம். அவர் தப்பு செய்துவிட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக, அதை கேள்வி கேட்பதற்கு பதிலாக, ஏன் இப்படி செய்தாய், உன் வாலிபத்தின் பெருமதி தெரியுமா, உன் வாலிபத்துடைய அமானுக்கு தெரியுமா என்று சொல்லி புத்தியை உணர்த்த வேண்டிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒரு தவறு செய்துவிட்டால் கொடியமாறா அப்படித்தான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அசாண்டமான ஒரு மோசமான ஒரு வடிவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, ஒரு சுமாரி நேரத்திற்கு நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பார்ப்போம், இமாஜமாத்திலே எத்தனை வாலிபர்கள் அங்கே இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த நிழலும் இல்லாத ஒரு நாளையிலே அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கின்றான். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். தன்னுடைய அரசுடைய நிலையிலே எப்படிப்பட்ட வாலிபராக இருப்பார் தெரியுமா? நஷாஃபி இபாதில்லா, அல்லாஹுடைய வணக்கத்திலே தன் வாழ்நாளை கணித்த வாலிபராக இருப்பார். ஆனால் என்னுடைய கண்ணித்துக்குரிய, என் அருமைக்குரிய உற்ற தோழர்களாகிய வாலிப நண்பர்கள், வாலிப நெஞ்சங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? யாரோ சொல்லுவது போல உங்கள் வயது ஒன்றும் இது வேறொன்றுக்காக தரப்பட்ட வயது அல்ல. உங்கள் சக்தி, உங்கள் ஆளுமை இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பதற்கு போதுமானது. 100 முதியவர்கள் ஒன்று சேருவதும் சரிதான், 10 வாலிபர்கள் ஒன்று சேருவதும் சரிதான், அவருடைய பலம் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆனால் கால ஓட்டத்தின் காரணமாக, காலத்துடைய இன்றைய காலத்திலே எடுத்து பார்த்தால் இந்த வாலிபர்கள் சுபஹானல்லாஹ், அவர்களுடைய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் அல்லாஹ் விட்டும்
அவர்கள் விரட்டு ஓடக்கூடிய காட்சிகளை நாங்கள் அதிகமான இடங்களிலே பார்த்துக் கொண்டோம். வன்னிச்சுக்கிறே பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அசானுக்காக பாங்கு சொல்லப்பட்டால் எத்தனை வாலிபர்கள் பாதையிலே இருக்குகிறார்கள். அல்லாஹ்வின் அருள்மறையாம் அல் குர்ஆனை திறந்து ஓடக்கூடியவர்கள், அதை மனம் செய்யக்கூடியவர்கள், அதை உயிராக மூச்சாக அந்த வாலிபத்தை பயன்படுத்தி மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய வாலிபர்கள் எங்களில் எத்தனை 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 பார்க்கலாம். தன்னித்துக்குரிய பெருமக்களே, மிக பலசாலிகளாக திகழ வேண்டிய எமது வாலிபர்கள் இன்று ஐக்கிய யோகத்துகளே விழுந்து எமக்கு பயன்பாட்டுக்கு வந்த ஐக்கியை நாங்கள் இன்று எமது வாழ்க்கையுடைய சீரழிவுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அன்புள்ள வாலிபர்களே, சிந்தித்து பாருங்கள், இன்று எங்களுடைய நேர காலங்களை எந்தெந்த விடயங்களில் நாங்கள் கைக்கொண்டோம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? முதலாவது சொன்னார்கள், நீங்கள் இஷா தொழுது விட்டால், சாப்பிட்டு இஷா தொழுது விட்டால் எமக்கு தரப்பட்ட இஸ்லாமிய அஜெண்டா இஸ்லாமிய அட்டவணை என்ன தெரியுமா? இஷாவுக்கு போறோம், தூங்கி சுபாவுக்கு நேரத்தோடு எழும்பக்கூடிய சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். இது எமது சமூகத்தின் கடமை. ஆனால் இன்று எமது வாலிபர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே எப்பொழுது தெரியுமா? 9 மணிக்கு பிறகுதான் அவர்கள் ஒபீசியராக வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். யூதர்கள் இரவிலே விழித்திருப்பார்கள், பகலிலே தூங்கி விடுவார்கள். இன்று முஸ்லீம்கள் கலிமா சொன்ன வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? 9 மணிக்கு பிறகுதான் அவருடைய அனைத்து செடுவல்களும் தொடங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த வாலிபத்தை இரவு நேரங்களிலே இன்று வணங்க வேண்டிய அந்த வயதுகளை இன்று என்ன செய்கிறார்கள்? தொலைபேசியோடையும் மியூசிக்கோடையும் இன்னும் ஏராளமான ஹராமான வஸ்துக்களோடும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னித்துக்கிற பெருமக்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, இன்று பார்க்கின்றோம் எமது வாலிபர் ஒரு விடயத்தை அஸ்திவேறு ஆணிவராக யோசித்து பிரித்து அறியக்கூடிய தன்மை ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் இன்று அந்த வாலிபத்தை குர்ஆனை ஓதுவதற்கு பதிலாக சுன்னாவை விளங்குவதற்கு பதிலாக எவையெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? கண்ணித்துக்கிற பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியிலே குழப்பங்கள் அதிகமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். குழப்பங்கள் ஆயிஷாராய் சொன்னார்கள், ஜினா அதிகரித்து விட்டால் இந்த பூமியிலே அழிவுகள் ஏற்படும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும் என்று சொன்னார்கள். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, இன்றைய எமது வாழ்க்க யுகங்கள் நாங்கள் அவர்கள் ஜினா செய்தார்கள் செய்யக்கூடியவர்கள் என்று நான் சொல்லவில்லை. என் கருத்தை நீங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய கண் ஜினா செய்கின்றது, காது ஜினா செய்கின்றது, கை ஜினா செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்கள் பார்வைகளை வாலிபர்களே தாழ்த்திக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று எமது கண்ணை நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்கு பயன்படுத்துகின்றோமா? இல்லை. இன்று ஒவ்வொரு சமூக இணையதளங்கள் என்ற பெயரிலே எவ்வளவு சீரழிவுகளை கற்றல் வைத்திருக்கின்றார்கள். பேஸ்புக் இந்த அதிகமான வாலிபர்களுடைய இன்று ஒரு நீங்காத ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடியது பேஸ்புக். இன்று எவ்வளவு தவாக்களுக்கு பிரச்சாரங்களுக்கு இந்த இணையதளம் பயன்படுகின்றது என்பதை நான் மறுக்கவில்லை, அதை ஆமோதிக்கின்றேன். ஆனால் கண்ணித்துக்குரிய பெருமக்களே, இன்று அதிகமான பேஸ்புக்குகளை பார்ப்போம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பெயரை கொண்டோ எவ்வளவு ஆபாசமான போட்டோஸ்கள், ஆபாசமான வீடியோக்களோடு ஒரு நாளைக்கு எத்தனையோ மணித்தியாலங்கள் தனது நேரம் காலம் தூக்கம் அனைத்தையும் வியம் செய்து அதிலே அவன் மூழ்கி கிடக்கின்றான். இப்பொழுது அவனை அறியாமல் அவனது கண்கள் ஜினா செய்கின்றது, அவனது காதுகள் இசையை கேட்டு அதை ரசித்து அவன் ஜினா செய்கின்றான். இதே போன்று அந்த வாலிபத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து இவருடைய இந்த போக்கு நீடித்து விடும் என்று சொன்னால் கண்ணிச்சுக்குரிய பெருமக்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே அழிவுகள் ஏற்படுவதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. பாருங்கள், ஒரு விடுமுறை காலம் வந்துவிட்டால், ஒரு லீவு நாள் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை திட்டமிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமான முறையிலே ஒரு சுற்றுலா செல்வது தவறு இல்லை, ஒரு பொழுதுபோக்கை அனுபவிப்பது தவறு இல்லை. ஆனால் அது மார்க்கத்தின் வரம்பு
அன்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் வெள்ளிட்டுக்குரிய பெருமக்களே, இன்று அதிகமான சுற்றுலா இடங்களுக்கு சென்று பாருங்கள், எமது வாலிபர்கள் முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டு சுபஹானல்லாஹ் அவர்கள் அடுக்கின்ற கூட்டு அடுக்கின்ற பாட்டம் அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஏப்ரல் வந்து ஏப்ரல் பெஸ்ட் என்று சொல்லிவிட்டால் பொய் சொல்வது வாஜிபு. இதே போலதான் லீவு நாள் வந்துவிட்டால், எங்களுக்கு விடுமுறை கிடைத்துவிட்டால், சுற்றுலா என்ற பெயரிலே எவ்வளவு பெயர்கள் மதுபான கடைகளிலும் மதுபான அரங்குகளிலும் டான்ஸ் கிளப்புகளிலும் அவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், சின்ன பின்னமாக கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், எந்த நாளும் இல்ல, லீவு நாள் தானே, என்ஜாய் பண்ணு கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹின் பிடி பயங்கரமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அண்மையில் சில நாட்களுக்கு முன்னால் கூட, ஓர் இரு நாட்களுக்கு முன்னால் கூட, எமது நாட்டிலே பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது, சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டது. சில இடங்களிலே நாங்கள் பரவலாக பூமி அதிர்ச்சிகளை உணர்ந்திருக்கின்றோம். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, சிரித்து சந்திகளிலே கதை சொல்லி விளையாடி நாங்கள் இதை சுவையாக சொல்ல வேண்டிய சம்பவம் அல்ல. அல்லாஹ் எத்தனையோ தடவைகள் இந்த பூமியை புரட்டி இருக்கின்றான், இந்த பூமியை அழித்திருக்கின்றான், இந்த பூமியிலே உள்ளவர்களை தனது தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான். நாங்கள் உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளாக இருக்கின்றோம். ஒரே வாக்குறுதி, ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட மாட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், தனக்கு தேவையான நேரத்திலே இவர்கள் அட்டூழியம் செய்கின்ற நேரத்திலே, அல்லாஹை மறந்து வாழக்கூடிய நேரத்திலே, இந்த கூத்துகளிலே ஜினாக்களிலே ஈடுபட்டு விபச்சாரங்களிலே ஈடுபட்டு இது மட்டுமல்ல சமூக சீரழிவுகளை செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு வாப்பா என்ன செய்வாரு, பிறந்த வச்சுட்டு பிள்ளைக்கு காட்டுவாரு, இதுக்கு மேல தப்பு செஞ்சா உருக்குவாரு, அடிப்பம் பாரு, ஒன்னு மிதிப்பம் பாரு என்று வாப்பா ஒரு குழந்தையை எச்சரிக்கை செய்வார். ரோஷமுள்ள வாப்பா என்ன செய்வாரு, திரும்ப அந்த புள்ள அந்த தப்பு செஞ்சான்னு சொன்னா வாப்பா ஏறி மிதிப்பாரு. ரோஷமுள்ள வாப்பா செய்வாரு. அல்லாஹ் ரோஷமுள்ளவன். அன்று எங்களுக்கு ஒரு சாம்பிள் இதற்கு முன்னால் காட்டினான், மறந்து விட்டோம் எவ்வளவோ உயிர்களை காவு கொண்டது அந்த சுனாமி, எவ்வளவு உயிர்களை காவு கொண்டது, எந்த அளவுக்கு ஜனாஜாவை அடக்குவதற்கு தனிப்பட்ட புலிகள் தோண்ட முடியாத நிலைமை. ஏன் சில அதிகமான இடங்களிலே கப்பல் துணிகள் இல்லாமல் கூட ஜனாஜாக்கள் அடக்கப்பட்ட வரலாறை நாங்கள் கடந்த காலத்திலே கண்டோம் சகோதரர்களே. அந்த நேரத்திலே நாங்கள் ரயில் பீதியை ஒன்றை கண்டோம், அதாவது இரண்டுக்கு மடக்கப்பட்ட ரயில் பீதி. சுபஹானல்லாஹ், பாருங்கள் சகோதரர்களே என்ன நடந்தது, எந்த கருவிகளும் இல்லாமல் நெருப்பில்லாமல் ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் வளைக்க முடியாத அந்த இரும்பு பாலத்தை அல்லாஹ் தண்ணீரை கொண்டே வளைத்து காட்டினான். பல ஆயிரம் டன் பாரமுள்ள ரயில் இன்ஜின்களை அந்த தண்ணீர் ரகிபோமாக அடித்து சென்றதை நாங்கள் பார்த்தோம் சகோதரர்களே. ஆனால் மனிதன் மறதியாளன் அல்லாஹ் ஞாபகம் காட்டினான், திரும்ப ஒரு எச்சரிக்கை கொடுத்தான், கவனமாக இருக்க வேண்டும், என்னை மறந்து நீ ஆட்டம் போடக்கூடாது, மேலே ஒருவன் இருக்கின்றான் என்பதை நீ மறுக்கலாகாது என்ற ஒரு எச்சரிக்கையை எமக்கு காட்டிச் சென்றான். ஆனால் நாங்கள் அதையும் மீறி என்ன செய்கின்றோம், இன்னும் அல்லாஹுவின் பக்கம் திரும்பாமல், அல்லாஹுடைய கலாமின் பக்கம் திரும்பாமல், அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் திரும்பாமல் எமது வாலிபர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், தண்ணித்துக்குரிய பெருமக்களே, தீயவர்கள் மட்டுமல்ல பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு இருக்கக்கூடிய நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தண்ணித்துக்குரிய பெருமக்களே, உங்களுக்கு தரப்பட்ட இந்த வாலிபம் அட்டூழியம் செய்வதற்கல்ல, அநியாயம் செய்வதற்கல்ல, அக்கிரமம் செய்வதற்கல்ல, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய ஈடுபடுங்கள், அனைத்தை விடவும் சுவையானது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே காலத்தை கடத்துவது. இன்று நாங்கள் பேசினால் கோபம் பிரச்சனை என்று சொல்கின்றோம், வயசு அப்படி என்று சொல்கின்றோம். ஏன், சஹாபாக்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கவில்லையா, அவர்கள் மனிதர்களாக இருக்கவில்லையா, ஆசை அவர்களுக்கு அணைகோடவில்லையா, அவர்களுக்கு அவர்களை தேடி சுகங்கள் வரவில்லையா, அனைத்தும் வந்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹை பயந்தார்கள், அல்லாஹ்வின் சக்தியை உணர்ந்தார்கள், அல்லாஹ் கண்டிப்பான் என்பதை நினைத்தார்கள், அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தெரியுமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை எங்களுக்கு தெரியும்,
ஒரு நீக்குற அடிமை, ஒரு வாலிபர் சத்தியத்தின் குரல் கேட்ட போது என்ன செய்கிறார்? அனைத்து சக்திகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்குள்ளே உட்புகுந்தார். உட்புகுந்து மட்டுமல்ல, என்ன செய்கிறார்? அதற்காக அவர் படக்கூடிய துன்பங்கள் சாதாரண துன்பம் அல்ல, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சுபஹானல்லாஹ், இரவு நேரங்களிலே அவர் சோக்கினால் விலாசப்படுவார். இரத்தம் சொட்ட சொட்ட பல நேரங்களிலே அந்த அரபு நாட்டு சுடும் மண்ணிலே கிடத்தாட்டப்பட்டு பெரும் பாலம் கல்லை அவருடைய நெஞ்சிலே ஏற்றப்பட்டு அந்த கல்லுடைய சூட்டின் காரணமாக அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சதைகள் உருகி வடிந்தது. இந்த பிலால் தான், இவர் ஒரு ஆதிப்பர் இல்லையா? இவருக்கு டீனேஜ் இருக்கவில்லையா? இவருக்கு ஆசை இருக்கவில்லையா? தேவை இருக்கவில்லையா? அன்புக்குரிய வாழ்த்துகளே, பிழையான விடயங்களை மட்டும் நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. சரியான விடயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்து பாருங்கள், உங்களுடைய இந்த வயது, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தம்பு, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கட்ஸ் உங்களை நோக்கி திரும்ப ஒரு காலம் வரப்போவாது. இந்த வாலிபத்தை அல்லாஹ் ஒரு நிலைமைதானங்களுக்கு தருகின்றான், சில காலம் தருகின்றான். பிறகு பிற்காலத்தில் நாங்கள் எங்களுடைய நரம்புகள் சோர்வான பிறகு, முடியாமல் போன பிறகு, நாங்கள் என்ன சொல்லி எதை சொல்லி அல்லாஹ் என்று எங்கே ஒதுங்கினாலும் சுபஹான் அல்லாஹ், உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்ற கேள்வியை அல்லாஹ்வுக்கு நாங்கள் பதில் சொல்லாத வரையிலே கேமக்கூடிய நாளையிலே அந்த சூரியன் தலைக்கு மேலாக வைக்கப்பட்டு இந்த பூமி செப்பு தகடுகளாக உருக்கப்பட்டு மூளைகள் வலிந்து ஓடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய் என கேட்கப்பட்ட நிலத்திலே, யா அல்லாஹ், எனது வாலிபத்தை நான் தகஜத்திலையும் கேமல் ரயிலையும் இன்னும் வணக்கங்களையும் என்று சொல்வதற்கு பதிலாக எமது வாலிபத்தை அந்நிய கலாச்சாரத்தோடும் ஹராமான விடயத்தோடையும் கழித்தேன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய பதில் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சுபஹானல்லாஹ், எமது அன்புக்குரிய வாலிபர்கள் அவர்களும் ஒன்று இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான முன்மாதிரி இஸ்லாத்தில் இருக்கின்றது. இன்றைய ஆடைகளை எடுத்து பாருங்கள், அலங்கோலமாக இருக்கின்றது. அவர்கள் உடுக்கக்கூடியது, கால்களை குத்தி, இது மட்டுமல்ல அசிங்கங்களாக அசிங்கம் பிடித்த தோட்டங்களோடு பார்ப்பதற்கு அவர்கள் டிசைன் என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் ரசூல் காட்டி தந்த நாகரிகங்களை விட, அல்லாஹ்வின் ரசூல் காட்டி இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு மார்க்கம், ஒரு சிறப்பு எங்களுக்கு இருக்க முடியாது. நண்பர்களே, தொலைபேசியோடு எவ்வளவு வாலிபர்கள் இன்று இரவு நேரத்திலே காதலை அடித்துவிட்டு பாடலை கேட்ட வண்ணம், இசையை கேட்ட வண்ணம் துவாவோடு தூங்க போக வேண்டியவர்கள், தாஜத்தின் நெஞ்சத்தோடு தூங்குமாறு ஏவப்பட்டவர்கள், அத்தகைய வாலிபர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? காதிலே அந்த இயற்போனோடு அவர்கள் ஹெட்செட்டை அடித்த வண்ணம் தங்களை அறியாமல் தூங்கி விடுகிறார்கள். சுபஹான் அல்லாஹ், அந்த உள்ளத்திலே முனாபிக்கணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். எனவே அவருக்கு சுபகு என்று சொல்வது 8 மணி பிறகுதான் உலகத்தையே பார்க்கின்றார். யூதர்களுடைய பழக்கம் நண்பர்களே, அதிகாரமாக ஹலாலான பேச்சில் கூட ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இரவு முழுவதும் வணக்கத்திலே கழிக்கின்றார், பகல் முழுவதும் நோன்போடு கழிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார், அருமை நண்பரே, இன்ன ஃபி ஜஸதிக்கு ஹக்கன், உங்களுடைய உடம்புக்கு ஒரு ஹக் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இபாதத்தோடு நின்று வணங்க வேண்டாம், ஒரு நாளைக்கு வணங்குங்கள், இன்னும் ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்க செல்லுங்கள் என்று வாழ்க்கையில் அவரை ஈடுபடுத்துகிறார்கள். கண்ணித்துக்குரிய பெருமக்களே, இரவு நேரத்திலே தொடர்ந்து நின்று வணங்குவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வணக்கம் இருந்தாலும் கூட அதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இரவிலும் உங்கள் தூக்கத்தை கெடுத்துவிட்டு செய்யலாகாது என்று சொன்னால், எமது வாலிபர்கள் உறங்க போகின்ற நேரங்களை எடுத்து பார்க்கமான சகோதரர்களே, வாலிபர்களே, ஒன்று யோசியுங்கள். இந்த வானத்தை அல்லாஹ் தூண் இல்லாமல் நிறுத்திருக்கின்றான். இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய படைகள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் சாதாரண அல்ல. உங்களுடைய நரம்புகளிலே ஒன்றை இழுத்து விட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எனது வயது, நான் ஏற்ற மாதிரி வாழ்வேன் என்று சொல்லி எமது வாழ்ப்பத்தை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால், பால்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் எமது வாழ்க்கையை நாங்கள்
முன்னுக்கு வர முடியாது. நண்பர்களே, அருமக்குரிய கண்ணித்துக்குரிய நண்பர்களே, ஒன்றை நன்றாக நீங்கள் விளக்கத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயம் என்றும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நீக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையிலே சகோதரர்களே, இந்த வாழ்க்கம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதைகளை தீர்மானிக்கின்றது. நீங்கள் மார்க்கத்தோடு இருக்கும் பொழுது, நீங்கள் மார்க்கதாரியாக தீண்டாரியாக இருக்கின்ற நேரத்திலே, நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை சிறந்த சாலையான மனைவியாக கபூல் செய்வாள். நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே பெண் தேடுவீர்கள், உங்களுடைய குழந்தைக்கு நாளைக்கு சிறந்த தாய் கிடைக்கின்றால். இதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி ஆசைப்படுகின்றோம், எனக்கு வரக்கூடிய மனைவி பாத்திமா போன்றிருக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய மனைவி ஆயிஷாவாக இருக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய மனைவி புல் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை மட்டும் அபூஜர்களை விட கேவலமாக போய்கொண்டிருக்கின்றது. தன்னிச்சுக்குரிய பெருமக்களே, நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கின்றோமோ, நாங்கள் எந்த அளவுக்கு ஆண்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்கின்றோமோ, இந்த அளவுதான் நிச்சயம் அல்லாஹ் நாளை எங்களை நிச்சயமாக கபூல் செய்து கொள்வான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமைக்குரிய வாலிபர்களே, காலம் இருக்கின்றதே, இது சொல்லி சொல்லி செல்லுவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இறுதி நாளில் மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வந்து மரணிப்பதுதான் மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை கடந்து நாங்கள் 1400 வருடங்களை கடந்து விட்டோம். அருமைக்குரிய நண்பர்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றார், ஒரு அழிவை வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன், ஒரு 4 வயது குழந்தை, வாப்பா எனக்கு கண் தெரியுதில்லை வாப்பா, எனக்கு கை நோவுது வாப்பா, நடக்க கஷ்டமாக இருக்கின்றது வாப்பா என்று சொன்னால், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவோம், வைத்தியம் செய்வோம், எவ்வளவு டாக்டரை செலவு பண்ணி காட்டுவோம், அந்த குழந்தை சரிப்படுத்துவோம். இதே விடயத்தை வீட்டிலே 85 வயதாக இருக்கக்கூடிய ஒரு முதியவர் சொன்னா, வாப்பா கண் பண்ணு தெரியவில்லை என்று சொன்னா, நாங்க சொல்லுவோம், இந்த வயசுக்கு அப்படித்தான் வாப்பா, இந்த கால் வருத்தம் இந்த வயசுக்கு அப்படித்தான், வயசாக போனா இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நோய்கள் வெளிப்படுவது போல. தன்னிச்சுக்குரிய பெருமக்களே, இந்த உலகமும் வயதாகி போய் கொண்டிருக்கின்றது, இந்த உலகத்திற்கும் வயது முத்தி கொண்டு போய்விட்டது. இப்பொழுது அந்த உலக குடங்கள் மாறுபட்டு வருவதை பார்க்கின்றோம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சூரிய கதிர்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டதாம், ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து விட்டதாம். இது மட்டுமல்ல, மழை காலத்திலே வெயில் அடிக்கின்றது, வெயில் காலத்திலே மழை அடிக்கின்றது. வயது வந்துவிட்டால் பாருங்கள், அவருடைய ஷெடியூல் டைம் டேபிள் மாறுகின்றது. சாப்பிடக்கூடிய நேரத்திலே படுப்பார்கள், படுக்கக்கூடிய நேரத்திலே சாப்பிடுவார்கள், இரவிலே தூக்கம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருப்பார்கள், பகலிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இது காரணம் என்ன? வயது போய்விட்டது, அந்த செடுவல் ஓடல் மாறுகின்றது. கண்ணித்துக்கிற பெருமக்களே, இந்த உலகத்திற்கும் வயதாகி கொண்டு போகின்றது. இந்த வயதுடைய முதிர்ச்சியின் காரணமாக இப்பொழுது ஒவ்வொரு அடையாளங்களை அல்லாஹ் துனியாவுடைய இறுதி அடையாளங்களை காட்டி கொண்டிருக்கின்றார். எவ்வளவோ அடையாளங்களை கண்டுவிட்டோம், கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு எமது மனதிலே இதை ஒன்றும் கவனித்தெடுக்காமல், எனது வாழ்க்கை, எனது வாலிபம், எனது ஹொபி, நான் நினைத்த மாதிரி நினைத்த மாதிரியெல்லாம் ஆடுவேன் என்று சொன்னால், மன்னித்துக்குரிய பெருமக்களே, நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டு விடுவோம். அது மட்டுமல்ல, எமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையுடைய அமானதம் இருக்கின்றது, அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை திருத்த வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டியது. வயது மட்டுப்படுத்தப்படவில்லை, என புள்ள தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், எனக்கு சொல்லேனுமா, தோளுக்கு மேல வளர்ந்து வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கொண்டிருந்தீங்க அல்லாஹ் கேட்பான். தோளுக்கு மேல வளர்ந்த புறவன் கெட்டு போகலையே, சின்ன வயதுல, உரிய வயதுல அவன் என்ன செய்கின்றான், தொழுகின்றானா, ஓடுகின்றானா, யாரோடு சேர்கின்றான், இரவு நேரம் 9 மணி மார்னிங் வா, எங்க போறாய், வெளியே ஏன் வெளியே போறாய், எதற்கு கேள்வி இல்ல. இரவு நேரத்தை இறைவன் உறங்குவதற்காக வைத்திருக்கின்றான். நேரத்தோடு தூங்க வையுங்கள், அதிகாலையிலே தகஞ்சத்து நேரத்திலே அந்த குழந்தைகளை எழுப்பி பழக்குங்கள். இது அப்படி இல்ல, குழந்தை ஒரு பக்கம் போகின்றது, தந்தை இன்னொரு பக்கம் போகின்றது, தாய் டிவிக்கு முன்னால் தெரியே என்று கிடக்கின்றால், சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். எந்த சமூகம் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுகின்றதோ, ஒரு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் அந்த வாகனம் நிச்சயம்
விபத்துக்குள்ளாக வேண்டும். ஒரு வாகனத்தை டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்திலே எனக்கு தெரியும் இந்த இடத்திலே ஸ்பீட் லிமிட் இருக்கின்றது, இந்த இடத்திலே பிரேக் லிமிட் இருக்கின்றது, இவ்வளவு எமக்கு லிமிட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த முறையில் அந்த வாகனத்தை டிரைவ் பண்ணுகின்றான், அவனை நாங்கள் சேஃப்டி டிரைவர் என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது அந்த இடத்திலே வாகனத்திலே இந்த முறைகளை பின்பற்றாமல் எமவிஷத்தில் நான் ஓட்டுவேன் என்று சொன்னால் நிச்சயம் அந்த வாகனத்திலே போகக்கூடியவருக்கு உயிராசக்தி ஏற்படும். இதே போன்றுதான் அல்லாஹ் ஒரு வாகனத்தை தந்தான், இந்த வாழ்க்கையை தந்தான், இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஆபரேட் பண்ண வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கெட்லாக், ஒரு வாகனம் தந்திருக்கின்றான். அந்த கெட்லாக்கை இயக்கி காட்டக்கூடிய ஒரு தூதராக, ஒரு அருமை தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இன்ஜினியர் போன்று எங்களுக்கு முறைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு உத்தமராக, சிறந்தவராக, புண்ணியவராக எங்களுக்கு அல்லாஹ் தந்தான். தந்துவிட்டு வாழ்க்கையை தந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி தந்தார்கள். துப்பு துப்பினால் எப்படி துப்ப வேண்டும் காட்டி தந்தார்கள். நீங்கள் மலசரம் கழித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தார்கள். இதை செய்தால் எப்படி, திருமணம் எப்படி, வியாபாரம் எப்படி, கொடுக்க வாங்கல் எப்படி, உங்கள் பார்வைகள் எப்படி பாதுகாக்க வேண்டும், கைகளை எப்படி பார்க்க வேண்டும், வாய்களை பாதுகாக்க வேண்டும், நாளுடைய முறைகள் என்ன, இப்படியாக அஸ்கு வேறு ஆதி வேறாக இந்த வாழ்க்கையுடைய அமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அருமையான வாழ்க்கைகள் நண்பர்களே காட்டி தந்தார்கள். இந்த முறைப்படி எமது வாழ்க்கையை நாங்கள் இயக்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் தன் அந்த வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக இருக்கும். நீங்கள் நினைக்க வேண்டாம், இன்று நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளும் எமது கலாச்சாரங்களும் இதை நாங்கள் ருசியா இருக்கின்றது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றோமே, சாக்கடை கழிவு நீரை குடித்துவிட்டு இன்பமாக இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ்வோ ஜம்ஜம் போன்று சுவையான, ஜம்ஜம் போன்று புனிதமான ஒரு வாழ்க்கையை வைத்துவிட்டு இந்த வாழ்க்கை கசக்குகின்றது என்று இவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த வாலிபர்கள் எவ்வளவு கை செய்த வாலிகளாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அருமை நண்பர்களே, விடுமுறை காலங்களில் இருக்கின்றோம், தயவு செய்து ஒன்றோ நாங்கள் இந்த காலங்களிலே நன்மைகளை கொண்டு இந்த நாட்கள் அழகப்படுத்துவோம். இல்லையா, நன்மை செய்கிற சக்தி இல்லையா, பெரும் பாவங்களை வச்சு தவிர்ந்திருப்போம். இன்றைக்கு குடியும் கூத்தும் கும்மாளவும் மட்டுமல்ல, அதை செய்வது பெருமையாக இருக்கின்றது. இன்னும் சிலர்கள் இந்த லீவு காலங்களிலே என்ன செய்வார்கள், அவர்கள் ஹராமான காரியங்களை செஞ்சுவிட்டு என்ன செய்ய நிர்பந்தம், ஒன்னு செய்யறாரு, வற்புறுத்தினாரு, நான் நினைச்சு போகல, நினைச்சு செய்யல, லைட்டா தான் பாவிச்சேன், இப்படியான வார்த்தைகள் அல்லாஹ்வுக்காக அனைவரும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சகோதரே, இந்த உள்ளம் இருக்கின்றது தீயவின் பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கும். நாங்கள் நினைப்போம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது, எல்லா வாழ்க்கையுடைய உள்ளத்திலும் என்ன இருக்கின்றது தெரியுமா, இன்ஷா அல்லாஹ் நான் திருந்த வேண்டும், நான் மாற வேண்டும், வாழ்க்கை சேஞ்ச் ஆக வேண்டும், நான் நல்லவனாக வாழ வேண்டும், எல்லாருடைய வாழ்க்கையும் உள்ளத்திலே இருக்கின்றது. அன்புள்ள நண்பர்களே, தொட்டு கேளுங்கள், உங்கள் உள்ளத்திலே இருக்கின்றதா இல்லையா, இருக்கின்றது. ஆனால் ஏன் முடியவில்லை தெரியுமா, எப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோன்பு பிடிப்போம், அடுத்த ஜும்மா இருந்து பிடிப்போம், 20 வயசுல பிடிப்போம் என்று சொல்லி சைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டு இன்றில்லை நாளை, இன்றில்லை நாளை என்று சொல்லி மரணம் எங்களுடைய கழுத்தை வந்து அடைகின்ற வரைக்கும் எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றது. எனவே கண்ணித்துக்குரிய அன்புக்குரிய வாழ்க்கர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைகளை அலங்கரிக்க வேண்டியது வெறும் விளக்குகளும் மாடல்களும் இதே போன்ற வர்ணங்களும் அல்ல, உங்களை போன்ற துலகையாளர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகை நிரம்பி வழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய வாழ்க்கர்களாக ஒரு சமூகத்திலே அநியாயம் நடக்குகின்றதா, பாசில் நடக்குகின்றதா, அதை தட்டி கேட்டு இது பிழை இது சரி என்று சொல்லக்கூடிய அந்த ரைட், அந்த கட், அந்த சக்தி, அந்த ஆன்மீகம் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றான். உங்களுக்குள் இருக்கக்கூடிய மந்திர சக்தியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். வெளிரங்கமான இடங்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், உங்களுக்குள்ளே புதையல் இருக்கின்றது. நாங்களோ கை நீட்டி அந்நிய கலாச்சாரத்திடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், அவன் எப்படி தளவாடுறான், அவன் எப்படி உடுப்புடுக்கிறான், எப்படி கொண்டவாடுறான், எப்படி கல்சம் போடுறான், எந்த அளவுக்கு போடுறான், எப்படி பெல்ட் போடுறான். சுபஹான் அல்லாஹ், உங்களுக்குள் புதைகளை, இஸ்லாம் என்ற புதையலை உங்களுக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அந்நிய கலாச்சார மக்களிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
கண்ணித்துக்கிற பெருமக்களே, அல்லாஹோட சிறந்த ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த வாழ்க்கையை எங்களுக்கு யாரும் காட்டித்தர முடியாது. எனவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தை உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். பயங்கரம் இருக்கின்றது. எந்த நேரத்தில் அல்லாஹ் எதை செய்வான் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைக்க வேண்டாம், நான் தப்பி விடுவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, எலெக்ட் பண்றாங்க. சுனாமி வந்தா பயப்படுவானோ, நாங்க எலெக்ட் தருவோம். நம்பிக்கை பாத்தீங்களா? சரி, கருவியை பத்தி கருவியில நம்பிக்கொண்டிருக்கணுமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கருவியில இந்த டூல்ஸை கண்டுபிடிக்கிறதுல முன்னணி நாடு எது? ஜப்பான். அப்ப ஜப்பான் என்ன செய்யணும்? தந்த நாட்டுக்கு இதை வராம பாதுகாத்திருக்கணும். அண்மையில பார்த்தோம், தன் முழு கருவிகளை நம்பிய ஒரு நாடு, முழு சக்தியை நம்பிய நாடு, முழு உலகத்திற்கும் சுனாமி டூல்ஸை சப்ளை பண்ணினாங்க. இறப்புகளை சந்தித்தது அப்ப மட்டும் வேலை செய்யலையா? அந்த மிஷின் பவர் இல்லையா? தண்டித்துக்கிற பெருமக்களே, வெறும் வெறும் டூல்ஸை நம்பி அதுக்கு தந்தா தப்பலாம் இல்லாட்டி இல்ல. அல்லாஹ்வுடைய பவர் இருக்கின்றது. வமா யஅலமு ஜுனூத ரப்பீ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய போசஸ் அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். எனவே கண்ணிச்சுக்கிற பெருமக்களே, கருவிகளை நம்பி ஈமானை பறிகொடுத்து விட வேண்டாம். எங்களுக்கு தொழுகையில விமோசனம் இருக்கின்றது, குர்ஆனில் விமோசனம் இருக்கின்றது. அவசரமாக உடனடியாக அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ளே நாங்கள் திரும்பி விடுவோம். இஸ்லாம் எங்களை அரவணைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பாவம் செய்திருக்கலாம், நூற்றுக்கு மேற்பட்ட ஜினா செய்திருக்கலாம், காலம் காலமாக குடிகாரனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பெற்ற தாய் உன்னை இப்பொழுது பாரம் எடுக்க முடியாது, திரும்பி செல் என்று உங்களை விரட்டினாலும் இஸ்லாம் உங்களை விரட்டாது. எந்த பாவத்தோடு எந்த சுமையோடு எப்படி நீங்கள் திரும்பி வந்தாலும் நிலைமைக்கு முன்னால் இஸ்லாம் உங்களை வெல்கம் பண்ணுகின்றது. எந்த நிலைமையிலும் உங்களை துப்புரப்படுத்தி அழகு பார்க்க இஸ்லாம் தயாராக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த வினாடியை முடிவெடுத்துக் கொள்வோம். நல்லவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாய்மானே. தெரியா திறமா பாவம் செஞ்சுட்டோம் ரஹ்மானே. யாழ்ல எங்களை சந்திக்க நாடு விட்டால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நாங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. நீ இறக்கம் உள்ள ரஹ்மானே. ஒரு நாளும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை ரஹ்மானே. நீ அநியாயம் செய்யக்கூடிய நல்ல ரஹ்மானே. நாங்களோ உன்னை மறந்து வாழ்கின்ற ரஹ்மானே. எமது வாலிபத்தை வீணிலும் விளையாட்டிலும் கழித்துக் கொண்டிருக்கின்ற ரஹ்மானே. ஹராத்தினை போக்கிக் கொண்டிருக்கின்ற ரஹ்மானே. இந்த நிலையை மாற்றுவோம் ரஹ்மானே. எங்களையும் தொழிலாளியாக கபூல் செய்து கொள்வோம் ரஹ்மானே. எங்கள் சகோதரர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், உறவினர்கள் யாரும் யாவா நரகத்துறை எரிகுளிகளை ஆக்கிவிட்டு விடாத ரஹ்மானே. எங்களை இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த நாட்டிலே ஒரு மணல் சமூகமாக, முன்னாள் சமூகமாக, ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக, அந்நிய மக்களுக்கு சிறந்த தவாவை வாழ்க்கை மூலம் தெளிவுபடுத்தக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வார் ரஹ்மானே. எங்களுடைய அல்லாஹ், நாங்கள் மிஸ்கீன்கள் ரஹ்மானே. எங்களை துவாக்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு நாடு நிறைவு எங்களுக்கு கிடையாது ரஹ்மானே. எங்கள் துவாக்களை ஏற்று அங்கே இருப்பார் ரஹ்மானே. எக்காலம் கொண்டும் எங்களது வாலிபர்களை அல்கோஹல் பக்கம் திருப்பி விடாது ரஹ்மானே. அப்படி உள்ளங்களை மாற்றுவார் ரஹ்மானே. ஒவ்வொரு ஹராமான இடங்களுக்கு சென்று பணங்களை வீண் கொடுத்து வீணாக்கிவிட்டு நோய்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு ரஹ்மானே உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுப்பார் ரஹ்மானே. உன் காபாவை கண்ணார காணக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பார் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் ரஹ்மானே. எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.